அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர் சந்திப்பில் இருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நிலையிலே அதில் வந்து ஒரு 10% கூட நாங்கள் வந்து செலவு செய்து கிடையாது. வேண்டுமென்றால் அவர்கள் செம்மொழி மாநாட்டிற்கு எவ்வளோ செய்தார்கள் என்று அவர்கள் வந்து எங்களுக்கு கணக்கு இருக்கு, நாங்கள் கணக்கு கொடுக்குறோம். அந்த கணக்கை அவர்கள் வந்து நிச்சயமாக வந்து ஒத்துக்கொள்வார்கள். அதே போன்று நாங்கள் தலைவருக்கு வந்து எடுக்கப்பட்ட விழாவில் அரசு சார்பில் எவ்வளோ செலவு செஞ்சது நாங்கள் வந்து கணக்கு வெளியிட தயார். அவர் செம்மொழி மாநாட்டிற்கு நாங்கள் வெளியிடுகின்ற அந்த கணக்கை அவர் வந்து ஒத்துக்கொள்ள தயாரா என்பதை முதலில் அவர் வந்து நாங்கள் வந்து தெளிவுபடுத்த கேட்டுக்கொள்கின்றேன். இல்லை இல்லை, இது அரசு நிகழ்ச்சி. இது அரசு நிகழ்ச்சி என்னும்போது முழுமையளவிற்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருடைய பெயரை வந்து அரசு அந்த அழைப்பதில் வந்து போடுவதுதான் வந்து காலங்காலமாக வந்து கடைபிடிக்கப்படுகின்ற மரபு. அந்த மரபு எல்லாம் வந்து திமுக ஆட்சி காலத்தில் வந்து காற்றில் வந்து பறக்க விட்டார்கள், யார் பேரையும் போடல. இப்போ நாங்கள் வந்து முழுமையாக எல்லா பேரும் போட்டு எல்லாருக்கும் முறையாக அழைப்புதல் அனுப்பப்பட்டிருக்கு. எனவே புரட்சி தலைவர் இதயதேவன் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் உலகத்திற்கே பொதுவானவர். எனவே அவர் மீது பற்றும் பாசமும் அன்பு கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக இதையெல்லாம் சாக்கு போக்காக சொல்லாமல் கலந்து கொள்வதுதான் வந்து ஒரு சிறந்த மரபு. ஆனால் அதை விடுத்து போகாத ஊருக்கு வழி சொல்வது போல ஸ்டாலினும் சரி தினகரனும் சரி இன்றைக்கு அவர்கள் வந்து இதை சொல்வது என்பது அவர்கள் வந்து உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டு மீதும் சரி அதே போன்று புரட்சி தலைவர் மீதும் எந்தவித ஒரு ஒரு அன்பும் பாசம் இல்லை என்பதுதான் நிச்சயமாக காட்டுகின்றது. அதுவும் குறிப்பாக தினகரனை பொறுத்தவரை வந்து ஒரு போலியான ஒரு வெற்றி பெற்றவர், டோக்கன் கொடுத்து வெற்றி பெற்றவர். எனவே அப்படி வெற்றி பெற்றிருக்கிற நிலையிலே வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நிலையில் வந்து நாங்கள் வந்து அந்த மரபை கடைபிடித்து அதை போட்டிருக்கிறோம். ஆனால் இவர் என்ன வெத்தலை பாக்கு சாலைச்சு கூட முடியும். எனவே அது வந்து ஒரு மரபின் அடிப்படையிலே தான் நாங்கள் வந்து அந்த மரபை வந்து பின்பற்ற வேண்டிய அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அதை வந்து கடைபிடித்து அதை வந்து அழைப்புதலை பெயர் போட்டுருக்கிறோம். காலையில் சுகாதாரத்துறை செயலாளர் வந்து தெளிவாக பேட்டி கொடுத்துருக்காரு. எனவே அது குறித்து வந்து அம்மாவுடைய அரசு தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு. அதனால் வந்து மத்திய அரசு வந்து அதற்குரிய அனுமதி அளிக்கும், நிதியும் அளிக்கும். சார், ஒரே ஒரு எம்ஜிஆர் வந்து அரசியலை தாண்டி அனைவரிடமும் நல்ல நட்பு கொண்டிருந்தவர். இந்த சூழலில் இப்போ புகைப்பட கண்காட்சியில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் புகைப்படம் இடம் பெறாதது எதனால்? ஏன்னா அவர் கலைத்துறையிலே ரெண்டு பேரும் இணைந்து செயல்பட்டிருக்காங்க, ஒரு புகைப்படம் கூட அவருடைய புகைப்படம் வைக்கப்படலையே, இதுக்கு என்ன காரணம்? பொதுவாகவே வந்து என்னென்ன புகைப்படங்கள் வந்து செய்தித்துறையில் இருக்கின்றதோ அந்த புகைப்படம் தான் வந்து வைக்கிறது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் வைக்கப்பட்டிருக்கு. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.